ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 23/7/2021 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, சீனாவின் செல்வாக்கு அதிகரிக்க கூடாது, தமிழ் மக்கள் அதனை விரும்பவில்லை என்கிறார் சுமந்திரன் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலும், மனித உரிமை மீறல்களுக்கு அதிக அளவில் முகம் கொடுக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலும் சீனாவின் செல்வாக்கு இலங்கையில் அதிகரிப்பதை விரும்பவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணியும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எம் ஏ சுமந்திரன் இது குறித்து மேலும் குறிப்பிடுகையில், நாங்கள் எந்த நாட்டுக்கும் சார்பானவர்களும் அல்ல, எந்த நாட்டுக்கும் எதிரானவர்களும் அல்ல. ஆனால் இலங்கை வாழ் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இனப்பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே 1987 சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளது. அது முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாகும். இதன் காரணமாக நாங்கள் இந்தியாவுடன் நெருங்கி செயற்படுகின்றோம். இந்திய அரசாங்கமும் அந்த உடன்படிக்கையில் உள்ள விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பகை இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்தியா தனது பாதுகாப்பு விடயத்தில் கரிசனையாக இருப்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே போன்று சீனா இலங்கையில் கால் பதிப்பது தொடர்பில் ஜனநாயகத்தினை மதிக்கின்ற மற்றைய நாடுகள், இலங்கையில் இருந்து தங்களது நட்புறவினை பேணி வருகின்ற நாடுகள் தங்களது நல்ல விழுமியங்களை இங்கு பரப்புவது நல்ல விடயம். ஆனால் சீனாவினை பொறுத்தவரையில் அங்கு ஜனநாயகம் இடம்பெறுகிறதா என்பது யாருக்கும் தெரியாத விடயம். மாற்று கருத்துக்களுக்கு இடமளிக்கப்படுவதில்லை. மனித உரிமைகள் என்றால் என்ன என்று கேட்கும் நிலைப்பாட்டிலேயே சீனா இருக்கிறது. நாங்கள் உயரியதான விழுமியங்களை கொண்ட நாடுகளாக கருதுபவர்கள் இலங்கைக்கு அறிவுரை கூறுவது, இலங்கையில் ஈடுபடுவது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஐநா மனித உரிமை பேரவையில் 2012 தொடக்கம் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டுவரப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சீனா வெளிப்படையான தீர்மானங்களை அதற்கெதிராக எடுத்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தினால் ஜனாதிபதி செயலக நடவடிக்கை முடக்கம். 2 மணி நேரம் வரை கோட்டை பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதம், பேச்சுவார்த்தை தோல்வி, பணிபகிஸ்கரிப்பு தொடர்கிறது என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஆதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சுமார் 30-க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. இதனால் கோட்டை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போக்குவரத்து ஸ்தம்பித்ததுடன் செயலகத்தின் பணிகளும் முடக்கமடைந்தன. இதன்போது ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. இதனால் இணைய வழி கற்பித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளிலிருந்து அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சுமார் 30-க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. இதனால் கோட்டை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போக்குவரத்து ஸ்தம்பித்ததுடன் செயலகத்தின் பணிகளும் முடக்கமடைந்தன. இதன்போது ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. இதனால் இணையவழி கற்பித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளிலிருந்து தொடர்ந்து விலகி தமது பணிப்பகிஸ்கரிப்பை தொடர்ந்து அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தீர்மானம் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வினை வலியுறுத்தியும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் மற்றும் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பினை வெளியிடும் வகையிலும் சுமார் 30 தொழிற்சங்கங்கள் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. கடந்த வாரம் கல்வி அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களிடம் சூகா மன்னிப்பு கோருகிறது என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்திற்கு விரைவில் தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நிகழ்களை கற்பித்தலிலிருந்து ஆசிரியர்கள் விலக்கியமை தொடர்பில் ஆளும் தரப்பின் ஒரு சில உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் வெறுக்கத்தக்கது. இதற்கு அரசாங்கத்தின் பங்காளி கட்சியினர் என்ற ரீதியில்
ஆசிரியர்களிடம் மன்னிப்பு கோருகிறோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் பத்தி கைத்தறி மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆதிப்பூர் மற்றும் ஆசிரியர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வேதன கொடுப்பனவு பிரச்சினை 24 வருட காலமாக தொடர்கிறது. ஆகவே இப்பிரச்சினைக்கு தற்போது தோற்றம் பெற்றுள்ளது என குறிப்பிட முடியாது. கோவிட் வைரஸ் தாக்கத்தின் காரணமாக பாடசாலைகள் ஒரு வருட காலமாக மூடியுள்ளன. மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் சுயமாகவே நிகழ்களை கற்பித்தலில் ஈடுபட்டார்கள். இப்போராட்டத்தின் காரணமாக ஆசிரியர்கள் நிகழ்களை கற்பித்தலில் இருந்து விலகியுள்ளார்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக இடம்பிடித்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா பிரேரணையில் எமது நோக்கம் நிறைவேறியது என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வலிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்ததன் விளைவாக எமது நோக்கமும் தோல்வியடைந்து விட்டதாக கருத முடியாது. பாராளுமன்ற ஆசன எண்ணிக்கையின் அடிப்படையில் கிடைக்கப்பெறும் முடிவை மாற்றியமைக்க முடியாது என்பதை நாம் நன்கறிவோம். எனினும் பொதுமக்களுக்கு சில உண்மைகளை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே நாம் நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்தோம். அந்த நோக்கம் வெற்றியடைந்திருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் அதன் பெறுபேரை பொதுமக்கள் வெளிப்படுத்துவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை காலத்தில் நாட்டில் உள்ள பல்வேறு ஜனநாயக கட்டமைப்புகள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மாத்திரமின்றி நாட்டின் ஜனநாயகத்தன்மைக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாடளாவிய ரீதியில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இதுவரையான காலமும் சுயாதீனமாக பேணப்பட்டு வந்த மகாபொல நிதியம் தொடர்பான சட்டத்தை திருத்தங்களுக்கு உட்படுத்துவதற்கான முயற்சிகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று கடந்த காலத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தன்னிச்சையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் சிலர் முற்பட்ட போது முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய நாட்டினதும் பாராளுமன்றத்தினதும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடினார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. சீனாவிடமிருந்து முதலீடுகள் பெறுவோம், இந்தியாவின் நலன் பாதிக்கப்படாது. கிளிநொச்சியில் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கௌதாரிமுனையில் நெற்காடிகளையும் கடல் அட்டைப்பணிகளையும் பகிர்ந்தளிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரான கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சீனா போன்ற நாடுகளிடமிருந்து கடல் அட்டை செயற்பாடுகளுக்கான முதலீடுகளையும் தொழில்நுட்பங்களையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் எமது நலன்களுக்கோ அல்லது பெற்றுக்கொள்ளவுள்ளதாகவும் எமது நலன்களுக்கோ அல்லது அயல் நாடான இந்தியாவின் பாதுகாப்பிற்கோ அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயற்பாடுகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஹிசாலினியின் மரணம் தொடர்பில் தொடர்ந்தும் தீவிர விசாரணை. தாயார் சகோதரன் ரிஷாத்தின் மனைவி முன்னர் பணியாற்றிய இரு பெண்களிடமும் வாக்குமூலங்கள் பதிவு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுடைய இல்லத்தில் வேலை கமர்த்தப்பட்டு தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்த நயகம்ப பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமியான ஹிசாலினியின் தாய், சகோதரர்கள், சகோதரி மற்றும் சித்தப்பா ஆகியோரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். இதேபோன்று நேற்றைய தினம் ரிஷாத் பதியுதீனின் மனைவி உட்பட 3 பேரிடம் பொரளி போலீசாரும் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் இரு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் டயகமவுக்கு சென்ற போலீசார் ஹிசாலினியின் தாயாரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இதனைவிட ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் ஏற்கனவே பணிபுரிந்த 2 பெண்களிடமும் விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த விசாரணை குறித்து போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதிபோலீஸ் மாதிபராஜ் துரோகண தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுடைய இல்லத்தில் பணிபுரிந்து தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் கடந்த 3 திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி 16 திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் புதன்கிழமை கொழும்பு தெற்கு குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகள் ஆகியோர் இரு குழுக்களாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து திருமலை எண்ணெய் குதங்களை பெற இந்தியாவுடன் பேசுவோம், வெகு விரைவில் எமக்கான பங்கை பெறுவோம் என்கிறார் வலுசக்தி அமைச்சர் கம்மன்பிள்ளை என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது.
இலங்கையில் தற்போது மக்களின் பயன்பாட்டுக்கு தேவையான எரிபொருள் தாராளமாக உள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. இலங்கையில் எரிபொருள் களஞ்சிய நிலையங்களில் முழுமையாக எரிபொருள் நிரப்பினாலும் எம்மால் ஒரு மாதத்திற்கான எரிபொருளையே சேமிக்க முடியும். எனவே இந்தியாவின் வசம் இருக்கும் எமது எண்ணெய் குதங்களில் 24 குதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள இந்தியாவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம் என வலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்புள்ள தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மரணத்தின் உண்மைகள் வெளிவரும் வரை சகலரும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஹிசாலினியின் தாயாரே உண்மை முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்கிறார் அமீர் அலி என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சிறுமி ஹிசாலினியின் மரணம் எமக்கும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாமும் வலியுறுத்தியுள்ளோம். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். இந்த மரணத்தின் உண்மைகள் தெரிய வரும் வரையில் சகலரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என தாழ்மையாக கேட்டுக்கொள்வதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். இசாலினியின் தாயாருக்கு உண்மைகள் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளன. எனவே அவரது தாயாரே இந்த சூழ்ச்சி முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் வீட்டிலே உயிரிழந்த நுவரெலியா டைகம்மாவை சேர்ந்த ஹிசாலினியின் மரணம் பாரிய எதிர்ப்பலைகளை உருவாக்கியுள்ள நிலையில் ரிஷாத் தரப்பிலிருந்து எவ்வித தெளிவுபடுத்தல்களும் இதுவரை முன்னெடுக்கப்படாதுள்ள நிலையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி இது குறித்து தமது நிலைப்பாட்டை தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து டைகம்ம சிறுமியின் மரணம் குறித்த விசாரணை சட்டமா அதிபரினால் விசேட குழு நியமனம் என்பதாகவும் மேலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனுடைய வீட்டில் வேலை கமர்த்தப்பட்டு தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழந்த சிறுமி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் மேற்பார்வை செய்வதற்கு மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியாக கோவிட் அபாயம் நீங்காமல் முழு நாடும் திறக்கப்படாது, சுகாதார தரப்புகள் எச்சரிக்கை என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி மக்கள் செயல்பட தவறினால் இலங்கையில் 4வது கோவிட் அலை உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும், பயணக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ள அதே நேரம் கோவிட் அபாயம் நீங்காமல் முழு நாடும் திறக்கப்படாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளை தெரிவித்துள்ளார். இது குறித்து டாக்டர் ஹேமந்த ஹேர தெரிவிக்கையில் பயணக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் பொருளாதார மற்றும் சமூக நடவடிக்கைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் மக்கள் வெளியில் செல்ல வேண்டும். எனவே பயணக்கட்டுப்பாடுகளின் தளர்வுகளை தவறாக பயன்படுத்துவதால் அவை 4வது அலைக்கு வழிவகுக்கும் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து விதிகளை மீறினால் மீண்டும் பயணத்தடை என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பொதுமக்கள் எதிர்வரும் வார இறுதியில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி செயற்பட்டால் கடந்த காலங்களில் விதித்த கட்டுப்பாடுகளை மீண்டும் அமுல்படுத்த வேண்டி வரும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹண தெரிவிப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க தவறின் திருமணங்களை நடத்த மீண்டும் தடை வரும் என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க தவறின் திருமணங்களை நடத்த மீண்டும் தடை வரும் என கோவிட் தடுப்பு தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தங்களுக்கு தெரிவித்துள்ளதாக புகைப்பட கலைஞர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. திருமண தொழில்துறை சார் விநியோகஸ்தர்கள் கூட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவை அண்மையில் சந்தித்து மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக முக்கிய சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. குறிப்பாக 150 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில் திருமண வைபவங்களை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தளர்வு உரிய முறையில் தற்போது கடைபிடிக்கப்படுவதில்லை என ராணுவ தளபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறான நிலை தொடர்ந்தால் இந்த தளர்வை ரத்து செய்ய நேரிடும் என அவர் மேற்படி அமைப்புக்கு அறிவித்துள்ளார் எனவும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் முக்கியஸ்தர்
ஓவியநாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொழும்பில் ஆசிரியர்கள் நடத்திய பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஜனாதிபதியின் செயலாளரையும் சந்தித்தனர் என்பதாகவும் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சீனாவின் செல்வாக்கு இலங்கையில் அதிகரிப்பதை தமிழர் விரும்பவில்லை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியும் ஏற்கனவே பார்த்த செய்தியாக காணப்படுகிறது. அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஹக்கீம் ஒரு மணி நேர சந்திப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பதில் தலைமை அதிகாரியையும் அதன் பொருளாதார பிரிவின் உயர் அதிகாரியுமான சுசான் எப் வல்கே மற்றும் அத்தூதரகத்தின் பிரதி அரசியல் பிரதானியான மார்கஸ் காபென்டர் ஆகியோரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ககீமுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று நேற்று வியாழக்கிழமை முற்பகல் கொழும்பில் உள்ள தூதுவரின் இல்லத்தில் இடம்பெற்றதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதன்போது இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வு, அதிகார பகிர்வு, சட்டத்தின் ஆட்சி, பயங்கரவாத தடை சட்டம், சிறுபான்மையினர் தொடர்பான நிலைப்பாடுகள் போன்றவற்றை மையப்படுத்தி ஏறத்தாழ ஒரு மணி நேரம் சுமூகமாக கலந்துரையாடப்பட்டதாக கட்சி வட்டாரம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதன் தொடர்ச்சியாக 600,000 தடுப்பூசிக்கு என்ன நடந்தது, அஸ்ட்ராசெனகாவுக்காக காத்திருக்கும் மக்கள் என்பதாக கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கு கடந்த 19ஆம் தேதி கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட அஸ்ட்ராசெனகாவின் 2வது டோஸிற்காக 600,000 பேர் காத்திருக்கிறார்கள். ஆயினும் அந்த தடுப்பு மருந்து கடந்த 21ஆம் தேதி தருவிக்கப்படும் என பின்னர் கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த தடுப்பூசி இன்னும் வந்து சேரவில்லை. ஜூலை முதல் வாரத்தில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட அஸ்ட்ராசெனகாவின் 264,000 டோஸ்கள் கோவாக்ஸ் வசதி மூலமாக மாத இறுதியில் வரும் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அமைச்சு வட்டாரங்களின் பிரகாரம் ஜப்பானில் இருந்து உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் வசதி மூலம் 1,045,000 டோஸ் அஸ்ட்ராசெனகா நாட்டிற்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 21க்குள் வரும் என உள்ளூர் அதிகாரிகள் கூறியிருந்தனர். இருப்பினும் புதன்கிழமை விசாரித்த போது சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட வட்டாரங்கள் அனைத்து ஆவணங்களும் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் இன்னும் வருகைக்கான திகதிக்காக காத்திருப்பதாகவும் இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வாரம் அவை வரக்கூடும் என்றும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் காலை கதிர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, இலங்கையில் சீனாவின் செல்வாக்கை தமிழர்கள் துளியளவும் விரும்பவில்லை, கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் திட்டவட்டம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தீர்வு கிடைக்காததால் தொடர்கிறது அதிபர்கள் ஆசிரியர்களின் போராட்டம், கொழும்பில் நேற்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திரும்பட கொத்தணி இங்கு உருவாகலாம், ராணுவ தளபதி எச்சரிக்கை என்பதாக பல செய்திகளை தாங்கியதாக இன்றைய காலை கதிர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக லங்கா தீபு பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் அரசு வைத்திய திணைக்களத்திற்கு சொந்தமான கெப்ரக வாகனத்தில் இருந்து வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் மேலும் ஒரு செய்தியாக, சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் ஆசிரியர் சங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக லங்கா தீபு பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், சுகாதார வழிமுறைகளை மேற்கொள்ளாமல் திருமணங்களை நடத்துவதாக அறிய கிடைத்தால் தக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து பார்க்கலாம். மலையகத்தில் தொழில் வாய்ப்பு இருப்பின் அவலங்களை சந்திக்க நேர்ந்திருக்காது, ஹிசாலினி விவகாரம் தொடர்பில் வடிவேல் சுரேஷ் என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பொருளாதார விருத்தியுடனான முறையான தொழில் வாய்ப்பு மலையகத்தில் காணப்படுமேயானால் ஹிசாலினி போன்ற சிறுமியர், சிறுவர்கள், பெண்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தார் என சகல தரப்பினரும் அவலங்களையும் துன்பங்களையும் அடிமைத்தனங்களையும் சந்திக்கவோ அல்லது பாலியல் துன்பங்களையும் உயிரிழப்புகளையும் எதிர்கொண்டிருக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்காது என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் எம்பி தெரிவித்திருக்கிறார். டயகம்ப சிறுமிக்கு இழைக்கப்பட்டுள்ள
துன்பகரமான செயற்பாடு. அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பில் கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தரகர்களின் மூலம் மலையக சிறுமியர் வேலைக்கு அமர்த்தப்படுவதன் மூலம் அவர்கள் தலைநகரில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலை ஏற்படுகிறது. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது என்ற சட்டம் இந்நாட்டில் இருக்கின்ற போதிலும் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட டயகமவை சேர்ந்த ஹிசாலினி என்ற சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதி முதல் தடவை அல்ல. குடும்ப சூழ்நிலை, கடன் சுமை போன்றவற்றின் விளைவாக மலையக பெண்கள் தலைநகருக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழில் நிமித்தம் செல்கின்றார்கள். இவ்வாறு செல்லும் பெண்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியாவை தாக்கவுள்ள கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் என எச்சரிக்கை என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பெரியவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வந்தாலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி இன்னும் அங்கீகரிக்கப்படாததாலும் அவர்களை கொரோனா மூன்றாவது அலை பாதிக்கக்கூடும் என ஊகிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு கொரோனாவின் மூன்றாவது அலையால் அதிக பாதிப்பு வரலாம் என ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இது குறித்து புதுடெல்லி லேடி ஹார்டிங்கே மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் மருத்துவத்துறை இயக்குனர் பிரவீன்குமார் கூறுகையில், அடுத்த சில மாதங்களில் பெரியவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்பதால் எதிர்கால அலைகள் குழந்தைகளை அதிகம் பாதிக்கக்கூடும் என ஊகிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய இந்திய செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் சீனாவில் 1000 ஆண்டுகள் காணாத மழை, 25 பேர் பலி என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. சீனாவில் கடந்த 1000 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 18 ரயில் பயணிகள் உட்பட 25 பேர் பலியாக்கினர். இது குறித்து அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான குளோபல் டைம்ஸ் நாளிதழ் தெரிவித்துள்ளதாவது, ஹெனான் மாகாணத்தில் கடந்த சனிக்கிழமை முதல் பலத்த மழை பெய்து வந்தது. இது கடந்த 1000 ஆண்டுகளில் மிக அதிகபட்ச மழை அளவாகும். இந்த மழையால் மாகாணத்தில் 12.4 கோடி பேர் பாதிக்கப்பட்டனர். ஆபத்து நிறைந்த பகுதியிலிருந்து 1.6 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக ஆசிரியர் தலையங்கம் குறித்து பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயற்படுவது குறித்த அரசின் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. தற்போது இலங்கையானது கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில், வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் மறக்கப்பட்டு விடுமா, அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படாமல் விடப்படுமா போன்ற கேள்விகள் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் எழுப்பப்பட்டு வருகின்றன. முக்கியமாக சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சிவில் சமூகம் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. முக்கியமாக யுத்த காலத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் போன்றவற்றில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டுவதற்கான பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்க பொறிமுறையை சரியான முறையில், நம்பகரமாகவும் சுயாதீனமாகவும் பரந்துபட்ட ரீதியிலும் முன்னெடுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் அரசாங்க தரப்பில் அதற்கான ஒரு சாதகமான பதில் தொடர்ச்சியாக வழங்கப்படவில்லை. அரசாங்கமானது உள்ளக ரீதியில் இந்த பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்க செயற்பாட்டை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்து வருகிறது. ஆனால் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தயாராக இல்லை என்பதும் ஒரு பக்கம் மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பான இதுவரை 8 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த 12 வருடங்களாக பாதிக்கப்பட்ட மக்கள் விடயத்தில் ஒரு சில முன்னேற்றங்களை ஏற்பட்டுள்ளனவே தவிர முழுமையான முன்னேற்றம் ஏற்படவில்லை. காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஆராயப்படவில்லை என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்கிறது. அதே போல் தினக்குரல் பத்திரிகையில், எதிர்ப்பு கூற முடியாமல் சகலரையும் திசை திருப்பிக் கொண்டிருக்கும் கொரோனா என்பதாக ஆசிரியர் தலையங்க செய்தி இடம் பிடித்திருக்கிறது.
இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று நோயில் நான்காவது அலை தொடங்கியுள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறது. மே மாதத்தில் நாட்டில் கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஒருபோதும் குறைவடையவில்லை. மருத்துவமனையிலிருந்து இப்போது நாம் பெற்றுக்கொள்ளும் தரவுகள் இப்போது நான்காவது அலையின் ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்ற முடிவுக்கு என்மை கொண்டு வந்துள்ளது. தேசிய மருத்துவமனை தினமும் சுமார் 200 கோவிட் 19 நோயாளிகளை பதிவு செய்கிறது. அவர்களில் 100 பேருக்கு ஆக்சிஜன் வழங்க வேண்டியுள்ளது. தற்போது கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் சுமார் 10,000 தொற்றுக்குள்ளான நோயாளிகள் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் என மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மா குணரத்ன கூறியுள்ளார். அதேவேளை மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் 5 மாவட்டங்களில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட மிகவும் கடுமையான உருத்திரிபு வைரஸான டெல்டா நாடு முழுவதும் 2 முதல் 4 வாரங்களுக்குள் பரவும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கொழும்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 15 நிலவரப்படி 43 டெல்டா நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரம் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட்ட உதயன் கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான ஒரு கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த பிரேரணை குறித்த வாக்கெடுப்பு அண்மையில் நடைபெற்று முடிந்தது. இதன் போது அந்த வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி கண்டிருந்தது. அந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த சில முஸ்லிம் எம்பிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதனை பிரதிநிதி இன்றைய கேலி சித்திர பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.